ட்விஸ்டட் சேம்பருங்கிற யூடியூப் சேனலை நடத்திட்டு வர்ற இவங்க பேர் கேட் அண்ட் நட்டாஷா. கொஞ்ச நாள் முன்னாடி நட்டாஷாவோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நட்டாஷா அங்கே கேஷுவலாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண, அதில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அமானுஷ்யமான விஷயம் ரெக்கார்டாக இருந்தது. Very gorgeous. அந்த குழந்தைக்கு பின்னாடி ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் வேகமாக கிராஸ் பண்ணி போயிருந்தது. அந்த உருவத்தோட ஷேப்பையும் அது போகிற வேகத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மனுஷனாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அந்த ஹாஸ்பிட்டலோட ரூமில் என்னையும் அந்த குழந்தையும் தவிர வேற யாருமே இல்லைன்னு நட்டாஷா சொல்லியிருந்தாங்க. அப்போது வேகமாக கிராஸ் பண்ணி போகிற இந்த அமானுஷ்ய உருவம் யார், அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போன யாராச்சும் ஒரு பேஷண்ட்டோட ஆன்மாவா இல்லை வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல கொஞ்ச நாள் முன்னாடி அவரோட அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்து ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டதாகவும், அப்ப இருந்தே அவரோட வீட்டுல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னும், நைட் நேரங்கள்ல அவர் தூங்கும் போது யாரோ நின்னு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அடிக்கடி ஃபீல் பண்றதா சொல்லியிருந்தாரு. ஒரு நாள் தன்னோட குழந்தை கூட விளையாடுறத வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Espera, alguien se metió. Quédate ahí, Daniel. Alguien se metió. No mames. ¿Rolo? அவர் வீட்டோட கதவு திடீர்னு தன்னால திறக்க, வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் திடீர்னு எந்திரிக்கவே ரொம்பவே பயந்து போறாரு. உடனே வீட்டோட கதவை மூடுற அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு திரும்பவும் கதவை திறந்து பார்த்தப்போ ஆப்போசிட்ல யாருமே இல்லை. இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலான இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த கருப்பு அமானுஷ்ய உருவத்தை அவரோட அம்மாவோட ஆன்மாவா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இதை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டிக்டாக் யூசரான டிம் சேவர் யாருமே வேலைக்கு சேர பயப்படுற ஒரு ஃபேக்டரியில தைரியமா செக்யூரிட்டியா ஜாயின் பண்றாரு. ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது தான் ஏன் எல்லாரும் அங்க வேலைக்கு சேர பயந்தாங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அந்த ஃபேக்டரியோட பல இடங்கள்லயும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்கறத கவனிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்ல ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற பலன் மேல இருந்து ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வரத கவனிக்கிறாரு. உடனே தன்னோட செல்போனை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிற லைட் அமானுஷ்யமா தன்னால ஆஃப் ஆகி ஆனாக அடுத்ததா பரன் மேல இருக்கிற டோர் தன்னால அடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அரண்டு போற அவரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு பரன் மேல ஏறி பாக்குறாரு. அங்கே அவரு பார்த்த விஷயம் அவரை அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சது. Thank you.
பார்க்கறதுக்கு கிரே கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான கை வந்து அங்க இருக்கிற ஸ்டாச்சுவோட தலையை பிடிக்குது. அந்த அமானுஷ்யமான கைக்கு மேல உடம்புன்னு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதை பார்த்து அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. இந்த அமானுஷ்யமான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹாண்டட் அபேண்டன் மாலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண நைட் டைமில் தனியாக போகிறாரு. அந்த பில்டிங்குள்ளே நுழையிற அவர் ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தப்ப தான் இந்த கிரீப்பியான இன்சிடெண்ட் நடந்தது. அவரு ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டே வரும்போது ஒரு இடத்துல கருப்பு முடியோட வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான லேடியோட உருவம் ரொம்ப பக்கத்துல தெரியவே ரொம்பவே பயந்து போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. போர்ச்சுகலை சேர்ந்த கக்காடாரஸ் டா சாம்ராஜ்ங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படுற ஒரு அபாண்டன் ஹவுஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண நைட் டைம்ல போறாங்க. அவங்க போற வழியிலேயே இன்னொரு அபாண்டன் ஹவுஸ் இருக்கிறதையும் அதுக்குள்ள இருந்து நெருப்பு எறியறதையும் பாக்குறாங்க. அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் மட்டும் கார்ல இருந்து இறங்கி அது என்னன்னு பாக்குறதுக்காக போறாரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அந்த வீட்டுக்குள்ள பிளாக் மேஜிக் மாதிரியான ஏதோ ஒரு ரிச்சுவலை அப்பதான் யாரோ பண்ணிட்டு போன மாதிரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கவே அது என்னன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற வால்ல ஒரு அமானுஷ்யமான உருவம் திடீர்னு அப்பியர் ஆகுது. அதை பார்த்து அரண்டு போற அவரு ஓடி போய் அவங்க டீம்ல இருக்கிற மத்தவங்களை கூட்டிட்டு வந்து பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. இந்த வீடியோல அவர் கேப்சர் பண்ணது ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சரில் மான்களுக்கு நடுவில் ஒரு உல்ஃப் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபஸ்ட்டு கரெக்டாக சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க் அடுத்து நீங்க பார்க்க போற மூணு வீடியோஸ்ல ஒரு வீடியோல மட்டும் ஒரு அமானுஷ்யமான விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது எந்த வீடியோ, என்ன அந்த அமானுஷ்யமான விஷயங்கறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ¿No sabe dónde está? ¿A dónde está el bebé? Bruno.
நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.